கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிற பார்த்தோம். ஸோ நமக்கு இன்றைக்கி நியூஸ் பேப்பர் போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பெருசாக இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ்னு எதுவுமே இல்லை சரிங்களா. எடிட்டோரியலில் ஒரே ஒரு ஆர்டிக்கல் மட்டும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸோ, அனௌன்ஸ்மெண்ட்ஸோ, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸோ, தமிழ்நாடு லெவலில் ஸ்கீம்ஸோ எதுவுமே வந்து இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் எதுவுமே வந்து ரிப்போர்ட் ஆகல சரிங்களா. ஸோ ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் நமக்கு நியூஸஸ் வர வர கம்மியாகிட்டே வருதுன்னா, நமக்கு யூஸ்வலி இந்த டைமில் வந்து நமக்கு நியூஸஸ் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். எப்போல்லாம் பார்லிமெண்ட் செஷனில் இருக்கோ இல்லை வந்து நம்மளோட சட்டமன்றம் செஷனில் இருக்கப்போலாம் நமக்கு நியூஸஸ் நிறையா வரும். ஸ்டில் இப்போ வந்து நியூஸஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, எலெக்ஷன்ஸ் ஓகேங்களா. எலெக்ஷன்ஸ் வரனால எல்லோரும் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள், கம்மியான விஷயங்கள் தான் வந்துட்டு இருக்கு. யூஸ்வலாக நிறையா வரும் நியூஸ் பேப்பர் அப்படின்னா. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு எடிட்டோரியல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, கிரீன் ஜாப்ஸ் அண்ட் த ப்ராப்ளம் ஆஃப் ஜெண்டர் டிஸ்பாரிட்டி அப்படிங்கிற சொல்கிறாங்க ஓகேங்களா. கிரீன் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அந்த கிரீன் ஜாப்ஸை அதுக்குள்ளே ஜெண்டரை வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா. நமக்கு ஃபஸ்ட்டு கிரீன் ஜாப்ஸ்னால் என்னன்னு தெரியணும், அதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த ட்ரான்சிஷன் டு லோ கார்பன் டெவலப்மெண்ட் ஹேஸ் த பொட்டென்ஷியல் டு ஆட் அபவுட் 35 million கிரீன் ஜாப்ஸ் இன் இந்தியா பை 2047 அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம கிரீன் ஜாப்ஸ் அப்படிங்கிறத நோக்கி போக ஆரம்பித்தோம் அப்படின்னா, இந்த கிரீன் ஜாப்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, லோ கார்பன் டெவலப்மெண்ட். ஒரு சில ஜாபில் கார்பன் எமிஷன் அதிகமாக இருக்கும், ஒரு சில ஜாபில் கார்பன் எமிஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லோ கார்பன் எமிஷனை நோக்கி போக ஆரம்பிக்கிறோம், அதுதான் கிரீன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாற மாற நமக்கு 2047 35 million கிரீன் ஜாப்ஸ் அப்படிங்கிறத மட்டுமே உருவாக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ கிரீன் ஜாப்ஸ்னால் எக்ஸாக்ட் டெஃபினிஷன் என்ன, அதுக்கு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஐஎல்ஓ வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஎல்ஓ டிஃபைன்ஸ் கிரீன் ஜாப்ஸ் அஸ் டீசன்ட் ஜாப்ஸ் தட் கான்ட்ரிபியூட் டு ப்ரிசர்வேஷன் ஆர் ரீஸ்டோரேஷன் ஆஃப் த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா. இப்போ கிரீன் ஜாப்ஸ்னால் என்னென்னா, நம்மளோட என்விரான்மெண்ட்டை ப்ரிசர்வ் பண்ணுறது, பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஜாப்ஸ் அப்படிங்கிற கிரீன் ஜாப்ஸ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்விரான்மெண்ட்டை நமக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணுறாங்க ஓகேங்களா. நம்ம சுற்றுச்சூழலில் மறுசீரமைப்பு பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து கிரீன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த கார்பன் எமிஷன் கம்மியாக இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம கிரீன் ஜாப்ஸ்னு சொல்லலாம் ஓகேங்களா. கார்பன் எமிஷனை கம்மி பண்ணுறது தான் அதனுடைய நோக்கமாகவும் இருக்குது. ஜாப்னா நார்மலாக வந்து நார்மல் ஜாப் தான் ஜாப் அப்படிங்கிறத சொல்கிறோம். கிரீன் ஜாப்ஸ் அப்படின்னா அது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஜாபை நம்ம கிரீன் ஜாப் அப்படிங்கிறதும் சொல்லலாம் ஓகேங்களா. இருந்தாலும் நம்ம மெயின்ஸ்லாம் எழுதுகிறப்போ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாவர்ட்டி அப்படிங்கிறத எழுதுறோம்னா, பாவர்ட்டிக்கான டெஃபினேஷனை தான் எடுத்தோன்னு இன்ட்ரடக்ஷனில் எழுதுவோம் சரிங்களா. அப்போ அந்த டெஃபினேஷன் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷனாக தான் நம்ம கொடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வந்து வேர்ல்டு பேங்க்கோட பாவர்ட்டி டெஃபினேஷன், அந்த மாதிரி நிறைய அமைப்புகள் ஒவ்வொரு டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கோட் பண்ணி தான் நம்ம எழுதணும். பாவர்ட்டினா இதுதான் வேர்ல்டு பேங்க் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி கிரீன் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு கேள்விகள் வந்துச்சுன்னா, அதுக்கு இந்த ஒரு டெஃபினேஷன் கொடுக்கலாம். ஐஎல்ஓ கிரீன் ஜாப் அப்படிங்கிறத இப்படி தான் டிஃபைன் பண்ணுறாங்க. என்னன்னா, டீசன்ட் ஜாப்ஸ் தட் கான்ட்ரிபியூட் டு ப்ரிசர்வேஷன் restoration of the environment அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் பார்க்குறோம். அடுத்தது, மெனி ஆஃப் தீஸ் கிரீன் ஜாப்ஸ் ஸ்பேன் அக்ராஸ் செக்டர்ஸ் சச் அஸ் மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ரினியூவபிள் எனர்ஜி, எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் ஆட்டோமொபைல் விச் ட்ரெடிஷ்னலி சாய லோவர் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் விமன் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிரீன் ஜாப்ஸ்னால் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. எல்லா செக்டர்லேயும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில செக்டர் கொடுத்துருக்காங்க, மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் எம்ப்ளாயெலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆட்டோமொபைல்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு இ வெஹிக்கல் அப்படிங்கிறது ஒரு கிரீன் ஜாபாக தான் இருக்கும் நமக்கு சரிங்களா. அந்த மாதிரி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ கிரீன் ஜாப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டாங்க, அதனுடைய பொட்டென்ஷியல், இந்தியாவோட பொட்டென்ஷியல் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்தியா கிரீன் ஜாப் நோக்கி நகர நகர ஒரு 35 million கிரீன் ஜாப்ஸ் மட்டுமே நம்ம 2047 உருவாக்க முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை போட்டாங்க. அடுத்தது, இந்த கிரீன் ஜாப்ஸ்குள்ளே என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, விமனை கொண்டு வராங்க. ஜெண்டர் டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அதில் இந்த கிரீன் ஜாப்ஸ் எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு தரவுகள் எடுத்து பார்க்குறப்ப விமனோட ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். குளோபலி மென் ஆர் லைக்லி டு ட்ரான்சிஷன் டு கிரீன் ஜாப்ஸ் ஃபாஸ்டர் தேன் விமன் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக அளவிலே பார்த்துக்கிட்டோம்னா, ஆண்கள் தான் பெண்களை விட ஈஸியாக அந்த ஒரு ட்ரான்சிஷனை வந்து எடுத்துகிட்டு போவாங்க, கிரீன் ஜாப்ஸுக்கு வந்து ஈஸியாக மூவ் ஆன் ஆயிடுவாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்தியாவிலே என்ன சொல்கிறாங்க, ஈவன் அஸ் இந்தியா இன்க்ரீஸ்ட் இட்ஸ் ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி பை 250%, விமன் கம்ப்ரைஸ் மியர்லி 11% ஆஃப் சச் ஒர்க்கர்ஸ் இன் சோலார் ரூஃப் டாப் செக்டர் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, 2015 2021 இந்தியாவோட அந்த ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 250% உயர்ந்திருக்கு சரிங்களா. அந்த 250% உயர்ந்திருந்தாலும் அதில் பெண்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது வெறும் 11% தான் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, மென் ஆர் லைக்லி டு ட்ரான்சிஷன்
ஃபாஸ்டர் தேன் விமன் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, விமனுக்கு வந்து லோயர் ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஆர்டிகலோட பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு அந்த இடத்துல புரிஞ்சிருது, ஓகேங்களா. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு க்ரீன் ஜாப்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது, ஓகேங்களா. ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய செக்டாரை க்ரீன் ஜாப்ஸாக நம்ம மாற்றிட்டே வரணும், ஓகேங்களா. அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. அதனுடைய பொட்டன்ஷியல் சொல்கிறாங்க. அடுத்து அங்கே எவ்வளோ விமன் ரெப்ரஸன்டேஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த ரெப்ரஸன்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேசிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ நமக்கு இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது நார்மலாக என்ன சொல்லுவாங்க, எதை ரிலேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. விமன் எம்பவர்மெண்ட், விமனை எம்பவர் பண்ணணும், அவங்களுக்கு அந்த ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ்ன்னு சொல்லுவாங்களே. பெண்கள்னா வீட்டு வேலை தான் செய்யணும், பெண்கள்னா வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை தான் செய்யணும், இந்த மாதிரியான கட்டாயங்கள் இருக்கனால அவங்களால முன்னேற முடியல அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அது சரியான கருத்தும் கூட. பெண்கள் அந்த ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, எல்லாரும் எல்லா வேலையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்மளுமே அதை நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க, விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. விமன் எம்பவர்மெண்ட், கிரீன் ஜாப்ஸை நோக்கி விமன் எம்பவர் ஆனாங்கன்னா அவங்க கிரீன் ஜாப்ஸை நோக்கி போவாங்க. அதனால நிறைய பெனிஃபிட்ஸை நம்மளால அன்லாக் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, As India embraces a green transition, empowering women and advancing gender equity in climate actions will be one of the keys to unlock the curve benefits of a low carbon and environmentally sustainable economy. அப்படிங்கிற சொல்கிறாங்க, முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து க்ரீன் ட்ரான்சிஷன் நோக்கி நகர ஆரம்பிச்சிடும், சோலார் அது இதுன்னு நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கப்போ empowering women and advancing gender equity in climate actions, விமன் எம்பவர்மெண்ட்டும் அதன் கூடையே வந்து நம்ம இந்த க்ரீன் ட்ரான்சிஷன் நோக்கி நகர அதே டைம்லேயே நம்ம விமன் எம்பவர் பண்ணணும், அதே டைமில் என்ன கொண்டு வரணும், கிளைமேட் சார்ந்த விஷயங்களில் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறத கொண்டு வரணும், ஓகேங்களா. ஸோ இந்த மூணும் சைமல்டேனியஸாக நடக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம க்ரீன் ட்ரான்சிஷன் நடக்கணும், அதே சைமல்டேனியஸாக நமக்கு என்ன பண்ணணும், விமனை எம்பவர் பண்ணணும், சைமல்டேனியஸாக என்ன பண்ணணும், கிளைமேட் சார்ந்த விஷயங்களில் கிளைமேட் ஆக்ஷன்ஸில் வந்து நம்ம ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறத கொண்டு வரணும். அப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எக்கானமி அப்படிங்கிறது லோ கார்பன் எக்கானமியாகவும் மாறும், என்விரான்மெண்டலி சஸ்டைனபிளாகவும் இருக்கும். இதிலேருந்து நிறைய பெனிஃபிட்ஸை நம்மளால் எடுத்துக்க முடியும், இந்தியாங்கிற நாடுனால நிறைய பெனிஃபிட்ஸை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரியான விஷயத்தை தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட பாப்புலேஷனில் ஒரு 50% பெண்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள எம்பவர் பண்ண நாடும் எம்பவர் ஆகிட்டே தான் இருக்கும், சரிங்களா. இப்போ பாவர்ட்டி இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் 50% பெண்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள பாவர்ட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்தாலே நம்ம பாவர்ட்டியை முக்காவாசி அழிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம், ஓகேங்களா. ஸோ விமன் எம்பவர்மெண்ட் ஆக ஆக அந்த க்ரீன் ட்ரான்சிஷனும் சைமல்டேனியஸாக நடக்க இந்தியாவோட எக்கானமியும் என்ன ஆகுதுன்னா, ஒரு க்ரீன் எக்கானமியாக மாறிட்டே வரும், ஓகேங்களா. ஸோ முக்கியமான இங்கே வந்து பெண்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ வேறு என்ன இதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், அந்த தொழிலாளர்களில் பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது, ஓகேங்களா. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு கம்மியாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது இன்க்ரீஸ் பண்ணவே அது க்ரீன் ஜாப்ஸாக இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது இந்த க்ரீன் ஜாப்ஸுக்கு தேவையான முக்கியமான ஒரு படிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டெம் அப்படிங்கிற சொல்லணும், ஓகேங்களா. ஸ்டெம் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறத ஸ்டெம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், இதில் பெண்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது சமீபத்தில் அந்த ரிப்போர்ட் படி ஆயுஷ் ரிப்போர்ட் சொல்லுவாங்க, ஆல் இந்தியா ஸ்கூல் ஹையர் எஜுகேஷன் சம்திங் வரும், ஓகேங்களா. ஸோ அந்த ஆயுஷ் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, விமனோட அந்த ஸ்டெம் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது 42% மேலே வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்டில் அது பத்தாது, அது இன்னும் அதிகப்படுத்தணும். 42% அந்த பெண்களோட பங்களிப்பு இருந்தாலும் அது க்ரீன் ஜாப்ஸாக ட்ரான்ஸ்லேட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன தேவை, நமக்கு வந்து பெண்களுக்கு கல்வியை கொடுக்குறோம், ஓகேங்களா. அது க்ரீன் ஜாப்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்டெம் சார்ந்த கல்விகளை கொடுக்குறோம், ஓகேங்களா. அந்த ஸ்டெம் சார்ந்த கல்விகள் கொடுத்தாலும் அவங்களுக்கு 42% இருக்காங்க, ஆனால் அதில் வேலையில் அது ரெப்ரசென்ட் ஆக மாட்டேங்குது. அப்போ அதுக்கு என்ன தேவைன்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட் தேவை, கரெக்டான மென்டர்ஷிப் அப்படிங்கிறது தேவை, கரெக்டான பாத்தில் அவங்களை கைட் பண்ணுறதுக்கான லீடர்ஸ் அப்படிங்கிறது தேவை, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ஸ்டெம், அதை சார்ந்த அந்த ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறலாம் தேவைப்படுது. அந்த மாதிரி பட்சத்தில் அவங்க க்ரீன் ஜாப்ஸை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. அவங்க க்ரீன் ஜாப்ஸை நோக்கி வர ஆரம்பிக்கிறப்போ பெண்களோட அந்த ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், தொழிலாளர் சந்தையில் பெண்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது உயர ஆரம்பிக்கும். இந்தியாவும் க்ரீன் ட்ரான்சிஷன் நோக்கி நகர நகர பெண்களும் உள்ளே வர வர நம்மளோட எக்கானமியும் வந்து ஒரு க்ரீன் எக்கானமியாக மாறிட்டே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க.
ஸோ பொதுவாக மேலோட்டமாக பார்த்தா அடுத்து ஜெண்டர் பேஸ்டாக விமன் எம்பவர்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி விமன் ஆண்டர்பிரினர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும், அதுவும் க்ரீன் செக்டாரில் ப்ரொமோட் பண்ணால் இன்னமும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆண்டர்பிரினரை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் தேவைப்படும், அதை கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை அவங்களுக்கு அவங்க ஒரு ஆண்டர்பிரினராக இருக்காங்க, ஒரு பெண் ஒரு ஆண்டர்பிரினராக இருக்காங்கன்னா கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆண்டர்பிரினராக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆண்டர்பிரினராக இருக்கணும்னா அவங்களுக்கு சில கெப்பாசிட்டிஸ் தேவைப்படும், ஒரு சில ஸ்கில்ஸ் தேவைப்படும், ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த கெப்பாசிட்டிலாம் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வராங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்க ப்ராடக்ட் எப்படி சேல் பண்ணுறாங்க, அந்த மார்க்கெட்டிங் சார்ந்த விஷயங்கள், இதுக்கெல்லாம் ஒரு ஒரு கைட்லைன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஐ மீன் சொல்லித்தரதுக்கான ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸ் அந்த மாதிரிலாம் தேவைப்படுது அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஒரு விஷயத்து இந்த ஆர்டிக்கலில் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் க்ரீன் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியா க்ரீன் செக்டாரை நோக்கி நகராங்க, க்ரீன் ஜாப்ஸை நோக்கி நகர நகர நமக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம முதல் லைன்லேயே அதை பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற நாடு வந்து நம்ம ஃபாசில் ஃபியூவலை நம்பி இருக்கக்கூடிய நாடு ஓகேங்களா. கோல் அப்படிங்கிறது தான், நிலக்கரி அப்படிங்கிறது தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டே வரோம் நம்மளுடைய தேவைகளுக்காக, மின்சார தேவைகளாகவும் சரி மற்ற விஷயங்களுக்காகவும் சரி இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே வரோம் ஓகேங்களா. அப்போது நம்ம ஒரு க்ரீன் ஜாப்பை நோக்கி நகர நகர நம்மளால 35 மில்லியன் அளவுக்கு ஒரு வேலைவாய்ப்பை க்ரியேட் பண்ண முடியுது. ஆனால் அந்த க்ரீன் ஜாப்ஸ் அப்படிங்கிறது சர்டைன் லெவல் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறதையும் கமாண்ட் பண்ணுது ஓகேங்களா. சர்டைன் லெவல் ஆஃப் எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த க்ரீன் ஜாப்ஸை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்தியாவோட லிட்ரேசி ரேட் அப்படிங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம டெவலப் பண்ணிட்டு வரோம், அது ஒரு பக்கம் இருக்குது. இந்தியாவில் ஒரு சில மாநிலங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரெனியூவபிள் எனர்ஜி வளங்கள் ஓகேங்களா, இந்த ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது சரிங்களா, நிறைய இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு சொல்லலாம், நம்மளால் விண்ட் பவர் பண்ண முடியும், சோலார் பவர் பண்ண முடியும், ஹைட்ரோ எலக்ட்ரிக் நம்மகிட்ட இருக்குது. ஸோ எல்லா மாதிரியான தேவைகளும் நம்மளே நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி தான் குஜராத் இந்த மாதிரி பல மாநிலங்கள் இருக்காங்க, அவங்க நல்ல ரினியூவபிள் எனர்ஜி வச்சு அவங்களோட எக்கானமியை ரன் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா. அந்த பொட்டென்ஷியல் இருக்குது, அந்த பொட்டென்ஷியலை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறாங்களான்றது நமக்கு அவ்வளோ டீப்பாக பக்கத்தில், பட் ஸ்டில் தே ஹாவ் த பொட்டென்ஷியல் இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு சில மாநிலங்கள்கிட்ட அந்த நிலக்கரி சார்ந்த வளங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. முன்னாடிலாம் அவங்க தான் ஒரு டாமினேட்டிங் ஃபேக்டர் இருந்தாங்க, அவங்க நிலக்கரி எடுத்து கொடுத்தா தான் மற்ற வீடுகளுக்கெல்லாம் கரண்ட் வர மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. பட் ஸ்டில் இப்போ எல்லாமே க்ரீனை நோக்கி மாற ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு உலக அளவில் பார்த்தோம்னாலும் இந்த காப் மாநாடுகள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ இந்த காப் மாநாடுகள் கூட எல்லாமே க்ரீன் 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 அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. இப்போ க்ரீன் செக்டார் க்ரீன் எனர்ஜியை நோக்கி மாற மாற நம்ம எதனுடைய பயன்பாட்டை கம்மிப்படுத்தணும்னா கோல் நிலக்கரியோட பயன்பாட்டை கம்மிப்படுத்தி ஆகணும் ஓகேங்களா. புதுசாக வரக்கூடிய அரசாங்கங்கள் அந்த காப் மாநாடுகளில் பேசுகிறப்ப கூட என்ன சொல்கிறாங்கன்னா புதுசாக எந்த ஒரு நாடுமே நிலக்கரி சார்ந்த ஒரு கோல் பேஸ்டு பவர் பிளான்ட் அப்படிங்கிறத கொண்டு வரக்கூடாது, நிலக்கரி சார்ந்த ஒரு பவர் பிளான்ட் அப்படிங்கிறத கொண்டு வரக்கூடாது. அதை அப்கிரேட் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப யோசித்து தான் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் க்ரீன் எனர்ஜியை நோக்கி மாறுறனால புதுசாக நிலக்கரி பேஸ்டாக கோல் பேஸ்டாக ஒரு பவர் பிளான்ட்டை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நமக்கு க்ரீன் நிலக்கரியை விட்டுட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அது படிப்படியாக தான் நடக்கும், அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது படிப்படியாக தான் நடக்கும். அந்த படிப்படியாக நடக்கக்கூடிய டிரான்சிஷனில் பல வேலைவாய்ப்புகள் இழக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன் அந்த வேலைவாய்ப்புகள் இழக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க, நம்ம இப்பதான் பார்த்தோம் கிரீன் ஜாப்ஸ் அப்படிங்கறத கிரியேட் பண்ண பண்ண நமக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கறத பார்த்திருந்தோம். ஒரு வேலை வாய்ப்பு உருவாகுதுன்னா ஒரு வேலை வாய்ப்பு இழக்கிறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா. சோ அது என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகளை நம்ம இழக்கிறோம்னா நமக்கு மத்திய மாநிலங்கள் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஒடிசா இந்த மாதிரியான ரீஜன்ல அதிகமான இந்த நிலக்கரி சுரங்கம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும், கோல் மைன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் அதிகமா இருக்கும். இந்த கோல் மைன்ஸ்ல வேலை செய்யக்கூடியவங்க எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு அங்க லோக்கல்லே இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு கல்வி அறிவு அந்த கல்வி அப்படிங்கறது கம்மியா தான் இருந்திருக்கும். அதனால தான் அவங்க ஃபஸ்ட்டு நிலக்கரிக்குள்ளே நிலக்கரி சுரங்கத்துக்குள்ளே போய் நிலக்கரியை சுரண்டி எடுத்து அந்த ஒரு வாழ்வாதாரத்தை நம்பி இருக்காங்க ஓகேங்களா. இப்போ நம்ம அந்த கோல் நிலக்கரியை விட்டுட்டு நம்ம க்ரீன் எனர்ஜியை நோக்கி போக போக அந்த கோல் மைன்ஸில் கோல் நிலக்கரியோட தேவை அப்படிங்கிறது படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம லாங் டேர்மாக பேசுகிறோம், படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும் நிலக்கரியோட தேவை அப்படிங்கிறது படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த நிலக்கரியோட தேவை அப்படிங்கிறது படிப்படியாக கம்மியாக கம்மியாக அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் ஓகேங்களா. ஸோ இந்த மத்திய மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா
நிலக்கரி சார்ந்த பொருளாதாரமாக இருக்காங்க, கோல் பேஸ்ட் எக்கானமியாக தான் இருக்காங்க. ரொம்ப டீப்பாகவே பார்த்தோம்னா, ஏன்னா அந்த கோல் மைனில் போய் வேலை செஞ்சால் தான் அவங்களுக்கு காசு, அந்த காசு வச்சு தான் அவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு வேலை வாய்ப்பு, இந்த க்ரீன் எனர்ஜி நோக்கி நகர நகர நம்ம கோலை கம்மி பண்ண கம்மி பண்ண அவங்களோட அந்த வேலையை விட்டு தூக்குறதும் அதிகமாகிட்டே வரும். ஸோ வேலை வாய்ப்பு, அந்த வேலையை வந்து இழந்துட்டே வருவாங்க, இதனால் அவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும், சரிங்களா. ஜாப் கிரியேட் பண்ண ஜாப் லாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு அந்த நிலக்கரி சார்ந்த வேலை அப்படிங்கிறது ரொம்ப மினிமல் ஆயிரும், சரிங்களா. எந்த ஒரு நாடுமே நிலக்கரி கோல் பேஸ்ட் பவர் பிளான்ட்டை விட்டுட்டு போக போகிறதில்ல, அந்த பிளான்ட் எல்லாம் இருக்கதா போகுது. என்னன்னா நமக்கு நெட் ஜீரோ தான் தேவை, சரிங்களா. ஸோ எவ்வளோ கார்பனை வெளியிடுறோம், எவ்வளோ கார்பனை நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து எடுக்கிறோம், அதுதான் தேவை. ஸோ இருக்கக்கூடிய கோல் பேஸ்ட் பவர் பிளான்ஸ் எல்லாமே இயங்கிட்டு தான் இருக்க போகுது, ஆனால் அது கொஞ்சம் என்விரான்மெண்ட்டுக்கு சேஃபான முறையில் வந்து இயங்க போகுது. ஸோ கோல் பேஸ்ட் எக்கானமி அப்படிங்கிறது இருந்தாலும் முன்னாடி ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ நிலக்கரி சுரங்கங்கள் இருந்துச்சு, அதில் எவ்வளோ வேலையாட்கள் இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஹியூஜ் டிரான்சிஷன் அப்படிங்கிறது நடக்குது. இந்த ஒரு வேலை வாய்ப்பு, வேலை இழப்பு அப்படிங்கிறது நடக்குது. இந்த வேலை இழப்பை அவங்களால வேற வேலையை எடுத்துக்க முடியுமானா, அதுதான் அந்த இடத்துல தான் கேள்விக்குறியாவது. அந்த இடத்துல தான் கல்வி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது, ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த இடத்துல வேலை இலக்க இலக்க புதுசாக க்ரீன் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் என்ன தேவை, அந்த க்ரீன் ஜாப்ஸுக்கு கல்வி, ஒரு சர்டைன் லெவல் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது தேவை. இவங்களுக்கு அந்த சர்டைன் லெவல் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது இருக்காது, அப்போ இவங்கனால அந்த ஒரு க்ரீன் ஜாப்ஸ் எடுக்க முடியாது. அப்போ ஒரு ரீஜனில் வேலை வாய்ப்பு வந்து கம்மியாகிட்டே வருது, இன்னொரு ரீஜனில் தான் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகுது. சென்ட்ரல் இந்தியாவில் கம்மி வருது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். சோ இந்த கிரீன் ஜாப்ஸ் அப்படிங்கற ஒரு டேர்மை பார்த்தனால தான் நம்ம இவ்வளோ டீப்பாக அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இந்த ஆர்டிக்கலை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி நிறையா ஒரு பெரிய டிரான்சிஷன் இருக்குது, அந்த டிரான்சிஷனில் அஃபெக்ட் ஆகக்கூடிய மாநிலங்களும் இருக்காங்க, கெயின் ஆகக்கூடிய மாநிலங்களும் இருக்காங்க. இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்குள்ளேயே இவ்வளோ டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ வேர்ல்டு ஃபுல்லாக அந்த டிஃப்ரென்சஸை நம்ம இமேஜின் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்தியா இந்த ஒரு டிஃப்ரென்சஸை எப்படி அணுக போகிறாங்க அப்படிங்கிறதா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், சரிங்களா. ஸோ என்ன மாதிரியான ஒரு பிளானை கொண்டு வர போகிறாங்க, எப்படி ஃபினான்ஸ் அந்த ரெவன்யூ லாஸ் எப்படி டாக்கிள் பண்ண போறாங்க, முக்கியமா எப்படி அந்த வாழ்வாதாரம் அஃபெக்ட் ஆகுது இல்லையா, லைவ்லிஹுட் அஃபெக்ட் ஆகுது, அது எப்படி அரசாங்கம் அணுக போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தாலும் இந்த ஒரு ஆர்டிகல் மட்டும் தான் நமக்கு இம்பார்ட்டண்டா இருந்துச்சு, சரிங்களா. சோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனலிஸ்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.